அடுத்தது மயக்கத்துல தான் இருக்கிறோம் இல்லைங்களா. அப்போ அது மாதரை எப்படி நாம விடுபடணும் அப்படிங்கும்போது, மாதரை மாய வரும் கூற்றம் என்று காதலது ஆகிய காமம் அழிஞ்சிரும், சாதலும் இல்லை சதகோடி ஆண்டிலும் சோதியின் உள்ளே துரிசரம் காலமே. ஏன் பெண்களை பத்தி நம்ம அடிக்கடி சொல்றோம் பேசுறோம் அப்படிங்கிறது ஆண்களுக்கு திருமூலர் அதான் சொல்றாரு. மாதரை பெண்களை ஆண்கள் மாய வரும் கூற்றம் என்று பெண்கள் வந்து எவனால் அணுகப்பட்ட படைப்பு அப்படிங்கிறது முழுசா தெரிஞ்சுக்கும் போது காதலாகிய காமம் அழிந்திரும். யோசிச்சு பாருங்க, காதலாகிய காமம் கழிந்திரும். காதல்ங்கிறதே காமம் தான், புரிஞ்சுதுங்களா. காமத்துக்கு பல பல கைகள் உண்டு, அதுல ஒரு கை தான் காதல். ஆச்சுங்களா, ஆண் பெண் நட்பு எதிர்பாலத்தோட நெருங்க அது எல்லாமே காமத்தின் விதவிதமான படிநிலைகள். ஆச்சுங்களா, காதலாகிய காமம் கழிந்திடும் எப்போ பெண்களை மாதரை மாய வரும் கூற்றம் யமனால் அனுப்பப்பட்டதுங்கிற அளவுல மனசு அளவுல நீங்க போய் அவங்ககிட்ட சொல்லக்கூடாது. அவங்ககிட்ட சொல்லி அவங்க மனசு கஷ்டப்படுத்துற வேலையில வச்சுக்காதீங்க. ஆனா நம்ம நம்ம எண்ணிக்கு நமக்குள்ள உறுதி பண்ணிக்கு நம்ம ஆற்றல் தான் விரயமாகுதுங்கிறத தெரிஞ்சுக்கணும். மாதரை மாய வரும் கூற்றம் என்று காதலது ஆகிய காமம் கழிந்திடும், சாதலும் இல்லை சதகோடி ஆண்டிலும். ஆச்சுங்களா, மரணம் அப்படிங்கிறது எவ்வளவு நாட்களுக்கும் இல்லாமலே போயிடும். சோதியின் உள்ளே நமக்குள்ளாக இருக்கும் உயிரணுக்களை மேல எடுத்துட்டு வந்து துரிசரும் காலமே. நம்ம துரியத்துல துரிய நிலையில மேல் நிலையில தவமாற்றிக்கொண்டே இருக்கும்போது, உயிராட்டலை விரயம் செய்யாது மேல்நிலையிலேயே இருக்கும்போது சாதலும் இல்லை. எத்தனை எத்தனை ஆண்டுக்கு சதகோடி, சதம்னா என்ன, ஹண்ட்ரட் சதம் அடிச்சுட்டாங்க. அப்ப சத கோடி ஆண்டுன்னா அத்தனை ஆண்டுகளுக்கும் சாவே இல்லாத நிலை கூட கிடைக்கும். எப்போ பெண்களை விட்டு விலகி இருக்கணும், பெண்களை யமனின் இதாக நினைச்சு விலகி இருக்கும்போது. இது உலக மக்கள் எல்லாருக்கும் பொருந்துமா எனக்கு தெரியாது, ஆனா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறேன் கோடியில் ஒருத்தர், லட்சத்தில் ஒருத்தர், ஆயிரத்தில் ஒருத்தர், உங்களுக்கு இந்த செய்தி கடத்தப்பட்டுருச்சு அப்படின்னா அது திருமூலர் வழியாக கடத்தப்பட்ட திருமூலரின் செய்தியாக எடுத்துக்கோங்க. ஆச்சுங்களா, வாழ்க வளமுடன்.